Viewers, welcome to my channel Bio Learning. PGTRB Zoology 2021 Unit 7 Sensory Physiology la Part 3 B video pakaporam. Adala mechanoreceptors la rioreceptors topic iniki paakalam. Bio Learning channel la first paakra viewers yaradhu irundinga appadina subscribe button ah click pannidunga. Playlist ku poittu previous videos ah neenga check pannalam. Vaanga iniki video ku polam. मेकानोरिसेप्टर्स पाते इंट्रोडक्शन मेकानोरिसेप्टर्स अभी मेकानिकल स्टिमुलस रिसीव पड़ी फ्री एंडिंग नर्व एंडिंग्स एनकैप्सुलेटेडा इधर मोत्तम मूणु मेजर कैटेगरीज टैंगोरिसेप्टर्स फोनोरिसेप्टर्स रियोरिसेप्टर्स नम्म इन्नैक्कु पार्क्क पोर टॉपिक रियोरिसेप्टर्स अप्पडिनु सोल्रोम இந்த ரியோ ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா தண்ணியில இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ஆர் தண்ணியில இருக்கக்கூடிய என்விரான்மென்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டிமுலஸ ரிசீவ் பண்ணிக்கிறது அதாவது வாட்டர் கரண்ட் அதுக்கு அப்புறம் வாட்டர் பிரஷர் இத டிடெக்ட் பண்றதுக்கு அந்த அனிமலுக்கு இருக்கக்கூடிய ரிசெப்டார் தான் நம்ம ரியோ ரிசெப்டார்ஸ் அப்படினு சொல்றோம் இது தண்ணியில இருக்கக்கூடிய வாட்டர் கரண்ட் வாட்டர் பிரஷர வந்து ரெகக்னைஸ் பண்றதனால அப்ப கண்டிப்பா இது அக்வாடிக் அனிமல்ஸ்ல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும் எந்த அக்வாடிக் அனிமல்ஸ்லலாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சைக்ளோஸ்டோம்ஸ் ஃபிஷஸ் அப்புறம் ஆம்பிபியன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு சில இம்பார்ட்டண்டான ரியோ ரிசெப்டார்ஸ் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா லேட்டரல் லைன் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆம்புலா ஆஃப் லோரான்சி பிட் ஆர்கன்ஸ் அதுக்கு அப்புறம் வெசிகல்ஸ் ஆஃப் சாவி இதெல்லாம் வந்து முக்கியமான ரியோ ரிசெப்டார்ஸ் அப்படினு நம்ம சொல்றோம் அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா லேட்டரல் லைன் சென்ஸ் ஆர்கன் lateral line sense organ அப்படிங்கறது fish இருக்குலையா fishல center பகுதியில் அதோட பக்கவாட்ல இருக்கக்கூடிய line போன்ற ஒரு நீட்டமான அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ் organ அதனால தான் இது வந்து lateral line sense organ அப்படி நம்ம சொல்றோம் இந்த lateral line sense organ-ஐ வச்சு அந்த fish வந்து என்ன டிடெக்ட் பண்ணுது அப்படிን பாத்தீங்கன்னா சுத்தி வாட்டர்ல இருக்கக்கூடிய எந்த விதமான மூமெண்டோ வைப்ரேஷனோ இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரஷர்ல பிரஷர் சேஞ்சஸ் ஏற்பட்டாலோ இமிடியேட்டா வந்து இந்த ஃபிஷஸ்க்கு அது தெரிய வந்துரும் இது எதிலெல்லாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சைக்ளோஸ்டோம்ஸ்ல இருக்கு ஃபிஷஸ்ல இருக்கு அப்புறம் ஆம்பிபியன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு இது என்ன மாதிரி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் இருக்குலையா அந்த ஃபிஷ்ோட தலை பகுதியில் ரைட் சைடுல ஒன்னு லெஃப்ட் சைடுல ஒன்னு அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்துலயுமே வந்து ஒரு கெனால் மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஒரு கெனால் அப்படினு சொன்னா ஒரு நீட்டமான ஒரு குழாய் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கு சோ ஹெட் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய குட்டி குட்டி கெனால்ஸா வந்து இது மாதிரி கேட்யூப் போன்ற ஸ்ட்ரக்சர்ஸா வந்து நிறைய என்ன ஆயிருக்குனா டிவைட் ஆயிருக்கு இது வெளிப்பக்கம் இப்போ வந்து இது ஒரு டியூப் அப்படினு வெச்சுக்கோங்களே இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து வெளிப்பக்கம் வந்து எப்படி ஓபன் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல குட்டி குட்டி துளைகள் மூலமா வந்து அது ஓபன் ஆகுது இந்த கெனால் குள்ள ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படினு பார்த்தா மியூக்கஸ் ஃப்ளூயிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் இந்த கெனால சுத்தி இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து எபிதீலியல் செல்ஸ் அப்படினு சொல்றோம் சோ தி கெனால் இஸ் லைன்ட் வித் எபிதீலியம் அப்படினு சொல்றாங்க இந்த கெனாலோட உட்பகுதியில் அதோட இன்னர் வால் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நிறைய குட்டி குட்டி group of cells இருக்கு அந்த செல்ஸ்க்கு பேர் என்ன அப்படினா நியூரோமாஸ்ட் செல்ஸ் அப்படிን பேரு நியூரோ அப்படினு சொல்லிட்டானே அங்க வந்து அதுதான் சென்சரி செல் அப்படினு நமக்கு தெரியும் இந்த ஒரு ஒரு நியூரோமாஸ்ட் செல்ஸ்லயும் ஒரு ஒரு நியூரோமாஸ்ட் செல் இருக்குனா அந்த நியூரோமாஸ்ட் செல்லல ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு அந்த என்னென்ன நியூரோ நியூரோமாஸ்ட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டைப் ஆஃப் செல்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சென்சரி ரிசெப்டார் செல்னு சொல்றோம் இன்னொன்னு வந்து என்னன்னா சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படினு நம்ம சொல்றோம் இதுல இந்த சென்சரி ரிசெப்டார் செல் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து என்ன இருக்கும்னா சென்சரி ஹேர் இப்போ இதுதான் ஒரு நியூரோமாஸ்ட் செல் அப்படினா அதுல இருக்கு இந்த சென்சரி ரிசெப்டார் செல்லல மேல் பக்கமா சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அத வந்து சென்சரி ஹேர் அப்படினு சொல்றோம் கீழ அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா நரம்பு போன்ற ஒரு நர்வ் ஃபைபர் வந்து அதுல இருந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயி வருது இந்த சென்சரி ஹேர் இருக்கு பாத்தீங்களா அந்த சென்சரி ஹேரோட டிப் ரீஜியன்ல வந்து என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா ஒரு ஜிலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் கொழகொழப்பான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த அந்த டிப்ல வந்து
present ஆயிருக்கு இந்த நரம்பு ஃபைபர் அந்த நியூரோமாஸ்டர் செல்ஸ்ல ஒரு பக்கம் வந்து ஹேரும் ஒரு பக்கம் வந்து நரம்பும் இருக்கு பாத்தீங்களா அந்த நரம்பு ஃபைபர் வந்து நீட்டமா அந்த லேட்டரல் சைடுல இருந்து வரக்கூடிய நரம்போட சேர்த்து வந்து அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கும் இந்த நியூரோமாஸ்டர் செல்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை டிடெக்ட் பண்ணிக்கிறது தான் இதோடைய முக்கியமான வேலை இப்ப இதான் அதோட ஸ்ட்ரக்சர் இப்ப இது ஃபிஷ்ஷோட ஒரு சைடு நம்ம காமிச்சிருக்கோம் இதே மாதிரி இதுக்கு இன்னொரு பக்கமும் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் இந்த ஹெட்ல இருக்கக்கூடிய கெனால் சிஸ்டம் வந்து இதுதான் இது வந்து நமக்கு பார்த்தாலே சின்னதா மைல்டா ஒரு கோடு போல நமக்கு தெரியும் இது வந்து ஹெட்ல இருக்கக்கூடிய கெனால் சிஸ்டம் இது வந்து அந்த ஃபிஷ்ஷோட ட்ரங்க் ரீஜியன்ல இருக்கக்கூடிய கெனால் சிஸ்டம் இது இந்த கெனால் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு இங்க வந்து டீடைலா கொடுத்துருக்கோம் நம்ம சொன்ன நியூரோமாஸ்டர் செல்ஸ்ங்கிறது இதுதான் இந்த ஒரு நியூரோமாஸ்டர் செல்ல தான் இங்க நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த ஒரு நியூரோமாஸ்டர் செல்ஸ் பாருங்க மேல் பக்கமா சென்சரி ஹேர் இருக்கு கீழ்பக்கமா இந்த நியூரோமாஸ்டர் செல்ஸ்ல மேல சென்சரி ஹேரும் கீழே வந்து நரம்பும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அரைஸ் ஆயிருக்கு இதை சுத்தி ஒரு கேப்சூல் லைக் கவரிங் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இதுதான் அந்த கெனால் லேட்டரல் அண்ட் கெனால் இது இது வந்து வெளியே ஓபன் ஆகக்கூடிய மைன்யூட் ஓப்பனிங் தண்ணி வந்து இது உள்ளதான் இது வழியா அப்படி உள்ள வரும் உள்ள வரும்போது அந்த வாட்டர் கரண்ட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த நியூரோமாஸ்டர் செல்ஸ் வந்து என்ன செஞ்சுக்குது அப்படின்னா டிடெக்ட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷுக்கு சொல்லுது நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிட் ஆர்கன்ஸ் பிட்டுனால என்னதுன்னா குழி அப்படின்னு அர்த்தம் இந்த குழி போன்ற ஒரு சின்ன அமைப்பு வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷோடைய ஹெட் ரீஜியன்ல டார்சல் சர்ஃபேஸ்ல மேல வந்து டார்சல் சர்ஃபேஸ் கீழே வந்து ஃபிஷ்ஷோடைய வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ மேல் பகுதியில டார்சல் சர்ஃபேஸ்ல ஹெட் ரீஜியன்ல ஒரு சின்ன குழி போன்ற அமைப்பு இருக்கும் அதுதான் நம்ம பிட் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து எக்டோடர்மல் ரீஜியன்ல இருக்கிறதுனால அதாவது அதோடைய அவுட்டர் கவரிங்ல இருக்கிறதுனால இது எக்டோடர்மல் பிட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு பிட்லயுமே நியூரோமாஸ்டர் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த சென்சேஷனை ரெகக்னைஸ் பண்றதுக்காக நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆம்பியுலே ஆஃப் லொரான்சினி அப்படின்னு சொல்றோம் இது வந்து எல்லா ஷார்க் எலாஸ்மோ பிராங்க் ஃபிஷஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு ஷார்க்னு ஆப்ஷன் கொடுத்தாலும் எலாஸ்மோ பிராங்க் ஃபிஷஸ்னு கொடுத்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் இது வந்து ஹெட்ல ஒரு குரூப் குரூப்பான செல்ஸா அப்படி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் குரூப் குரூப்பா பிரசன்ட் ஆயிருக்கும் இதை வந்து ஒரு எலக்ட்ரோ ரிசெப்டார்னு சொல்றோம் ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறதையும் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு தெரியப்படுத்துது அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஒரு ஆம்பியுலா ஆஃப் லொரான்சினியும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எலாங்கேட்டட் டியூப் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இப்படி நீட்டமான ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அந்த டியூப் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே என்ன இருக்கும்னா மியூக்கஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கும் அதோடைய வெளிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா அவுட்டர் எண்டு அந்த அதோட அவுட்டர் எண்டு வந்து சின்ன சின்ன துளைகள் மூலமா வெளியே திறக்குது அதோட இன்னர் எண்டுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சின்ன சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை வந்து ஆம்பிலரி சாக் அப்படின்னு சொல்றோம் அது டைலேட்டடா இருக்கும் டைலேட்டட்னா லூஸா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒரு ஒரு ஆம்புலரி சாக்லையும் வந்து ஒரு 8-9 சாம்பர்ஸ் இருக்கும் இப்பதான் இதுதான் சாம்பர்ஸ் அப்படின்னா இந்த ஆம்புலரி சாக்ல இப்படி 8-9 சாம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அதோடைய இந்த ஆம்புலே ஃப்ளோரான்ஜியோட சென்டர் பார்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா சென்ட்ரம் அப்படின்னு சொல்றோம் அந்த சென்ட்ரல் பார்ட்டை சுத்தி இந்த ஆம்புலரி சாக்ல 8-9 சாம்பர்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கு ஒரு ஒரு ஆம்புலரி சாக்கையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் ஒன்னு வந்து கிளாண்ட் செல்ஸ் சொல்றாங்க இன்னொன்னு வந்து சென்சரி செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளாண்ட் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா கிளாண்ட்னாலே அது எதையோ செக்ரீட் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த கிளாண்ட் செல்ஸ் வந்து மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுது சென்சரி செல்ஸோட வேலை என்ன அப்படின்னா அது நரம்போட கனெக்ட் ஆயிருக்கும் அது வந்து வாட்டர்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத டிடெக்ட் பண்ணி அதோடைய பிரெயினுக்கு சொல்லும் சோ அது வாட்டர் கரண்ட்டை டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இது வந்து தெர்மோ ரிசெப்டாராவும் யூஸ் ஆகுது இந்த ஆம்பிளே ஆஃப் ரிலான்சி வந்து ஒரு தெர்மோ ரிசெப்டாராவும் யூஸ் ஆகுது இந்த இப்ப நம்ம இந்த பிக்சர்ல பாத்துட்டு இருக்கிறதா இந்த ஆம்பிளே ஆஃப் லொரான்சி பாருங்க வெளியே சின்ன சின்னதா ஹோல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க பிட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுலதான் இதை வச்சுக்கிட்டு தான் அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தண்ணியில இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அது டிடெக்ட் பண்ணுது நெக்ஸ்ட் ஒன் வந்து வெசிக்கல்ஸ் ஆஃப் சாவி அப்படின்னு சொல்றோம் வெசிக்கல்ஸ் ஆஃப் சாவி அப்படிங்கிறது இது ஒரு வகையான க்ளோஸ்டு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா எலாஸ்மோ பிராங்க் ஃபிஷஸ் தான் டார்பிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எலக்ட்ரிக் ரே ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம்
எலக்ட்ரிசிட்டி எமிட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து அந்த ஃபிஷ்ஷுடைய வென்ட்ரல் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு சின்ன க்ளோஸ்டு சாக்கு. அதை வச்சு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, வாட்டர் கரண்ட் எல்லாத்தையுமே அது டிடெக்ட் பண்ணுது. இதுலையும் ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு, என்னன்னா சென்சரி ஹேர் செல்ஸ், இன்னொன்று வந்து சப்போர்ட்டிங் செல்ஸ். இதோட ரியோ ரிசெப்டார்ஸ் வீடியோ நமக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபோனோ ரிசெப்டார் மட்டும் நமக்கு பாக்கி இருக்கு, அது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். பயோலேர்னிங் சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Stay tuned for next video.